எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வெயில். வெயிலை பற்றி பேச போகிறோங்க. என்னப்பா வெயிலை பற்றி பேச போகிற, ரொம்ப போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. உண்மை சொல்ல போனாங்க, எனக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் தான் ஃபீலிங் இருக்குது. மற்றவங்க சொல்கிற அளவுக்கு அளவு கடிஞ்ச வெயில் மாதிரி எனக்கு தெரியலைங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, இப்போது நான் ஒரு வருஷத்தில் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் வெயிலோடவே பழகிட்டே இருக்கிறேங்க. அதனால் வந்து வெயில் அதிகமானாலும் எனக்கு ஒன்றுமே தெரிவிக்கிறது இல்லை, குளிர் அதிகமானாலும் பெருசாக தெரிவிக்கிறது இல்லைங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா என் கூட படித்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வேலையில் இருக்காங்க, நல்லா சம்பளத்தில் இருக்காங்க, ஒயிட் கலர் ஜாப்பில் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வெயிலே தாங்க முடியலை, ரொம்ப உக்கரமாக இருக்குது, உலக சீக்கிரம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது மாதிரி தெரியலைங்க. நாம் சிறுசாக இருக்கும்போது அடிக்கிற வெயிலில் நம்ம கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு நம்ம விளையாடாத விளையாட்டுங்களாம். அடித்த வெயிலாக இருந்தாலும் 12 மணி, 1 மணி, 2 மணி ஆனாலும் நம்ம அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு தான் இருந்துருக்குறோம். வெயிலுன்னு போய் நம்ம போய் ஒதுங்கி இருந்ததே கிடையாதுங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னாங்க, நம்ம மழை காலமாக இருந்தாலும் சரி பனிகாலமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு ஏசியை போட்டு விட்டுக்கிறோங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, வெளியே வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ் தான் சூடு இருந்தாலுமே நம்ம ஏசியில் உட்காரும்போது அது 20 டிகிரி கீழே வந்துடுது. நம்ம உடம்பு என்ன ஆகுது அப்படின்னாங்க, 20 டிகிரிக்கே நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே வரோம். திடீர்னு வந்து பிப்ரவரி மாதம் முடிஞ்சோடனே வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதுங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, உடம்பு வந்து அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. 20 டிகிரி செல்சியஸில் இருந்துட்டுங்க, ஒரு ரூமுக்குள்ளே 20 டிகிரி செல்சியஸ்லேயே இருந்துட்டு திடீர்னு வெளியே வரும்போது அது ஒரு 37-40 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்கும்போது ரொம்பவே உக்கரமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து வெயில் பெரிய அளவில் வந்து அதிகமாக ஆகவே இல்லை. நம்ம உடம்பை நம்ம அது கூட பழக்கப்படுத்திக்கல, நம்ம உடம்பை வந்து வெயில் கூட பழக்கப்படுத்திக்கவே இல்லைங்க. அதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெயில் அதிகம் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெயிலை விட சகாரா பாலைவனத்தில் வெயில் அதிகமாக தான் இருக்க போகுதுங்க. அங்கே மக்கள் வாழலையா, அதை விட நம்ம பாலைவனமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரம் செடி கொடி கூட இல்லாத இடத்துல கூட அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிக்காத வெயில் அவங்களுக்கு சாதாரணமாக அடிக்கிற வெயில் நமக்கு ரொம்ப அதிகமாக அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா நம்ம வெயில் கூட பழகவே இல்லை. இன்னும் நம்ம சொல்லப்போனோம் அப்படின்னா, நல்லா நம்ம உணரணும் அப்படின்னா, இந்த பனி பிரதேசமாக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த கனடா, ரஷ்யா இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு வந்து வெயில் காலம்னு பார்த்திங்கனாவே ஒரு 10 டிகிரி, ஒரு 15 டிகிரி தான் வருங்க. ஆனால் அதுக்கே வந்து அவங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, உடம்பு தாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்க வந்து குளிருக்கு பழக்கப்பட்ட உடம்பு வந்து திடீர்னு சின்ன வெயிலுக்கு தாங்க முடிய மாட்டேங்குதுங்க. இப்போ என்ன மாதிரியான நாட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 365 நாளில் ஒரு 300 நாள் வெயிலே இருக்கிறோம். ஆனால் வந்து எங்களால் வந்து குளிரை வந்து கொஞ்சம் தாங்க முடியாதுங்க. இந்த பனிக்காலம் வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து எங்களால் வந்து குளிரை தாங்க முடியாது. ஏன்னா இந்த உடம்பு வந்து வெயிலுக்கே பழக்கப்பட்டது, அதனால் அந்த குளிர்காலத்தில் மட்டும் எங்களால் தாங்க முடியாது. மற்ற காலகட்டங்களில் எங்களுக்கு வந்து எளிமையாக தான் இருக்குதுங்க. வெயில் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்று பாதிக்கிற மாதிரி இல்லை. என்ன காத்தோட்டமே இல்லாமல் இருக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்குங்க. அந்த டைம் போய் ஒரு மரத்தடி போய் ஒரு கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டோம்னா அது ஒன்றும் தெரியறதில்ல. வெயிலுக்கு நம்ம உடம்பை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் சஸ்டைனபிள் ஆகிற மாதிரி இருக்கணும், அப்போலாம் மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியுங்க. இல்லைன்னா வெயில் அதிகம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவோம். நன்றிங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பெல் ஐக்கன் பண்ணிங்க, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவும் பாருங்கள், நம்ம அடிக்கிற வெயில் தான் உட்காந்துட்டுருக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நன்றி.